டி வந்து அப்டேட் பண்ணப்பட்ட அட்வென்ச்சரை லான்ச் பண்ணியிருக்காங்க இது ஜஸ்ட் ஒரு மாடல் அப்டேட் கிடையாது நிறைய சேஞ்ச் கொடுத்துருக்காங்க அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இல்லைனா சும்மா ஜஸ்ட் கலர் ஸ்கீம்ஸ்க்கு மட்டும் நான் வீடியோ போட்டு டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் ஸோ இந்த அட்வென்ச்சரில் வந்து பேசிக்காக லெஃப்ட் சைடில் இருக்கிறதா வந்து இப்போ அப்டேட் பண்ணப்பட்ட மாடல் ரைட் சைடில் இருக்கிறது வந்து ப்ரீவியஸ் வருஷனு ஸோ இதோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஸ்டார்டிங் ப்ரைஸ் பழைய வண்டி வீட ப்ரைஸ் பிரைஸ் கம்மி டாப் அண்ட் மீரியட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் ஸோ இதில் வந்து எக்ஸ்டீரியர் அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன டிசைன் சேஞ்சஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க புது கிராஃபிக்கல் அப்டேட்ஸ் வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஓவரால் வெயிட் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க என்ஜினில் வந்து அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ மிகச்சிக்கான விஷயங்கள் இருக்குது ஸோ மொத்தம் நாலு கலர் ஸ்கீம்ஸ் இருக்கு அதில் ஒன்றே ஒன்று தான் சிங்கிள் டோன் கலர் அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க மொத்தம் நாலு கலர்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா டோர்னேடோ பிளாக் மேக்னீட் மரூன் வல்ஃப் க்ரே கிளாசிக்கல் ஒயிட்டு இப்போ நீங்கள் டொர்னேடோ பிளாக் தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க ஸோ இதில் வந்து இந்த அட்வென்ச்சர் ரைட்டிங்கு அப்புறம் இஎஸ்டிடி சிக்ஸ்டி நைன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அது வந்து வண்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது ஸோ அதை வந்து பாடி பாடிகிராஃபிக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இன்னொரு விஷயம் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் எக்ஸாஸ்ட் ரவுட்டிங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ எக்ஸாஸ்ட் சவுண்டும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு எஸ்டி சொல்லியிருக்காங்க பட் இந்த ஷோரூம் வண்டியில் வந்து எக்ஸ் எக்ஸாஸ்ட் வந்து செக் பண்ண முடியல மற்றபடி மெக்கானிக்கலி ஆல்மோஸ்ட் சிமிலர் தான் ஸோ எக்ஸாஸ்ட் வந்து எக்ஸாஸ்ட் ரவுட்டிங் வந்து டிஃப்ரெண்ட்டு இப்போ வந்து பழைய வண்டியில் வந்து உங்களுக்கு எக்ஸாஸ்ட் வந்து அப்படியே அவுட்லெட் வந்து உங்களுக்கு சைடில் வந்து வர மாதிரி வந்திருக்கும் ஆனால் இந்த புது அப்டேட் பண்ணப்பட்ட வண்டியில் என்ன பண்ணுவோம் இருக்காங்கன்னா அப்படியே கீழே போகிற மாதிரி இருக்குது அதாவது ஏஞ்சிலேருந்து அப்படியே டேரெக்டாக கீழே போகிற மாதிரி ஒரு புது சம் கார்டு கொடுத்துருக்காங்க நீங்கள் இருக்கீங்க அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு எக்ஸோஸ்ட் ரவுட்டிங் இருக்குது அங்கிருந்து வந்து வெளியே வந்து பின்னாடி எக்ஸோஸ்ட் போகிற மாதிரி இருக்குது ஸோ இதனால் வந்து புது கூல் ரிசர்வ் ரிசர்வாயரும் வந்து கொடுத்துருக்காங்க ஏர் பாக்ஸ் பின்னாடி அதையும் ரீபோஷன் பண்ணியிருக்காங்க இந்த எக்ரோஸ் ரவுட்டிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக மாற்றுனதுனால எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்ட்டான கூலிங்காக ப்ளஸ் ரைடர் கால்க்கு வந்து ஹீட் டிசிபேஷன் வந்து அதிகமாக வரக்கூடாது அப்படின்றதுக்காக இது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஜினும் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க இந்த இன்ஜின் வந்து அவங்க ஆல்ஃபா டூ இன்ஜின்னு சொல்கிறாங்க பேசிக்கலி பழைய இன்ஜின் தான் அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேப்பிங் அப்படி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பெட்டரான லோ அண்ட் மிட் ரேஞ்ச் டார்க் வந்து டெலிவரி கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வண்டியோட ரிஃபைன்மெண்ட்டையும் வந்து இந்த என்ஜினோட ரிஃபைன்மென்ட்டும் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டி வந்து சொல்லியிருக்காங்க பர்ஃபாமன்ஸ்லேயும் வந்து கொஞ்சம் மாற்றங்கள் இருக்குது ஏன்னா இந்த என்ஜின் வந்து இருபத்தி ஒம்பது புள்ளி ஆறு ஹெச்பியும் இருபத்தி ஒம்பது புள்ளி எட்டு நியூட்யூ மீட்டர்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணி சேம் சிக்ஸ் ஸ்பீட் டாஸ்ட்னாக யூஸ் பண்ணுறாங்க ஸோ பழைய வண்டி கூட கம்பேர் பண்ணும்போது டார்க் வந்து சேம் தான் பட் பவர் வந்து பாயிண்ட் செவன் ஹெச்பி வந்து கம்மியாக இருக்குது ஸோ இந்த எக்ஸாஸ்ட் பைப் ஹைடர் பாடி கிராஃபிக்ஸ் டிஃப்ரென்ஸ் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரயில்ஸ் இருக்கு இல்லையா அது ஃபியூல் டேங்ஸ் சுத்தி ரயில்ஸ் இருக்கு இல்லையா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டியில வந்து ரயில்ஸ் ஃபிட் பண்ணல ஸோ அதனால டிஃபரன்ஸ் தெரியல நான் வந்து ஃபோட்டோவில் காமிச்சிருக்கேன் ஸோ ரயில்ஸ் வந்து புது ரயில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த லைட்டரான ரயில்ஸ் வந்து ஏழு கிலோகிராம் வந்து இந்த வண்டியோட வெயிட் கம்மி பண்ணுது அப்புறம் மெக்கானிக்கல் சேஞ்சஸ் வந்து சில சில இடத்துல வந்து பண்ணிக்கிறதுனால வண்டியோட ஓவரால் வெயிட் வந்து நாலு கிலோகிராம் கம்மி பண்ணியிருக்காங்க ஸோ மொத்தம் வந்து பதினோரு கிலோகிராம்ஸ் வந்து நீங்கள் லெஸ்ஐயில் பார்த்துட்டு இருக்கிற பழைய அட்வென்ச்சர் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டி வெயிட் கம்மி பிளஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸாஸ்ட் நோட்டு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதான் வந்து மெயினான சேஞ்சஸ் இந்த மாதிரி ஒரு ரிவ்யூ வந்து நான் சீக்கிரம் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன் ஸோ கிளஸ்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த சேஞ்சுமே இல்லைங்க மற்றபடி விண்ட்ஸ்க்ரீன் இருக்கிறது எல்லாமே வந்து சேம் தான் எந்த பெரிய மாற்றங்களும் இல்லை ஸோ பேசிக்கலி என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸாஸ்ட் ரவுட்டிங் வந்து டிஃப்ரெண்ட்டு கிராஃபிக்கல் அப்டேட்ஸு வண்டி வந்து லைட்டராக இருக்குது என்ஜினில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க இவ்வளோ தான் வீல் சைஸஸ்ஸு மற்றபடி வீல் பேஸ் லென்த்து வண்டியோட ஓவரால் டைமென்ஷன்ஸ் எல்லாமே வந்து சிமிலர் தாங்க ஸோ இந்த சேஞ்சஸ் வந்து பெரிய இம்பாக்டை தருமா அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் பிகாஸ் கேப் வெயிட் வந்து கம்மியாக இருக்குது ஸோ ஐம் ரீலி எக்ஸைட்டட் இந்த வண்டி ஓட்ட